ஹலோ, இப்போ கெஸ்ட் வந்தாங்கன்னு ஒரு லெசி அடித்தேன். சின்ன பொண்ணு வந்து எக் நூடுல்ஸ் கேட்டுச்சு. இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ஒரு ஃபுல் பாக்கெட் வாங்கினேன். அந்த ஃபுல் பாக்கெட்டுக்கு 4 முட்டையும் வாங்கி வந்துட்டேன். முட்டை ஒன்றும் வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜ் இல்லாத வேறு. இந்த நூடுல்ஸுக்கு 4 முட்டை போட்டால் தான் நூடுல்ஸை சாப்பிட்றவங்களும் எக் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி வந்து நூடுல்ஸில் வந்து எப்பவுமே நிறைய தண்ணி வைக்கணும். அது குழ குழ குழன்னு ஆகக்கூடாது. இப்போ வெறும் தண்ணி இது பாருங்கள், தண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி வந்து இப்போ வந்து கொதிக்கணும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சேன்னா சீக்கிரம் உபாலாகும், கேஸ் கொஞ்சம் மிச்சமாகும். தண்ணி வந்து ஊர்லலாம் வந்து உலை வைக்கிறான்னுவாங்க. உலை வைக்கிறானாக்கா அவங்க நேரத்துக்கு ஆப்பு வைக்கிறதா உலை வைக்கிறது. இந்த தண்ணி உலைன்றது இதுதான், தண்ணி வைக்கிறது தான் உலை வைக்கிறது. அத்தனை நேரம் நம்மளுக்கே உலை வச்சிடறானேறாங்க, அது தப்பு. இப்போ இது மூடி போட்டுக்கிறேன், தண்ணி சூடாகட்டும். நான் அதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு டக் டக்குன்னு காமிச்சேன், நான் என்னடா பேஷன் கலக்கிறான்னா சொல்ல வேணும். அப்படியே வந்து என்ன பண்ணால் தண்ணி சூடாக நிறுத்தினது ஒரு 2 வெங்காயம் இங்கே ரெடி பண்ணுறேன். ஏன்னா சாப்பாடு செய்கிறது வந்து பசி ருசி அறியாது. ரெண்டாவது நான் ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, என்ன கதை இப்போ ஞாபகப்படுத்த முடியுமா? ஞாபகப்படுத்த முடியாது, அதுக்குள்ளே நானும் மறந்துட்டேன். வெங்காயம் வந்து உண்மை எடுத்துக்கிறேன். இப்போ சைனாக்காரங்க வந்து நூல் செய்தாங்கன்னாக்கா அவங்க ஒரு டைப்பில் செய்வாங்க. காப்பி அடிக்கிறவங்க தான் என்றைக்குமே உஷாராக இருப்பாங்க. ஸ்கூலில் படிக்கிறாங்களே பசங்க, நல்லா எழுது பசங்க, நல்லா எழுதுவோம். காப்பி அடிக்கிறவங்க 2-3 நேரத்தில் அடிக்கிறாங்க பாருங்க, அவங்க உஷாராகிடுவோம். நல்லா எழுதுறவங்க ஃபெயிலு, காப்பி அடிக்கும் பாஸு அப்படிங்கிறது ஒரு சில விஷயம். இது வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ மனசில் தோணுச்சு நான் சொல்கிறேன். நாங்கள் இந்த வெங்காயத்தை வந்து நூடுல்ஸ் வெட்டி வச்சுக்கலாம். ஆம்லேட் இருந்தால் வந்து பொடி பொடி வெட்டலாம். நூடுல்ஸ் இப்படி தான் வெட்டணும். நெய்ஸாக வெட்டிக்கினாக்கா சீக்கிரம் வதங்கும். வெங்காயத்தை வெட்டிக்கலாம். இன்னொன்று நான் வெட்டன்ட்டு நீங்கள் வெட்டிவிட்டு கைக்கு வெட்டி போகிறீங்க. இன்னொன்று இந்த கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வெட்டும் போது அப்படி வெட்டுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நம்மளுக்கு வந்து யாரும் அவார்டு கொடுக்க போகிறதில்லை. இல்லை, நான் எத்தனை வருஷமாக வெங்காயம் வெட்டி எங்கள் மேனேஜர் ஒரு அவார்டும் கொடுத்ததில்லை. அவரும் கேட்டாலும் கேட்கட்டும். இந்தாங்க இந்த வெங்காயத்தை வந்து பொறுமையாக வெட்டிங்க. இப்போ இது வந்து வெறும் வெங்காயம் தான் வெட்டிக்கணும் நூடுல்ஸுக்கு. இப்போ அதுக்கு உண்டான தேவையான பொருள்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். நூடுல்ஸ் வந்து தண்ணி கொதிக்கலை. தண்ணி வச்சு நூடுல்ஸ் போட்டு எவ்வளோ நேரம் வைக்கணும் அதையும் காமிச்சிட்றேன். சரிங்களா? ஒன்று வந்து வெங்காயம் இருக்குது, இது வந்து அஜினாமோட்டா, இது வந்து ஒயிட் பெப்பரு, இது வந்து சால்ட், எல்லாம் ரெடியாக இருக்கணும் பக்கத்தில், தேடக்கூடாது. அதான் சோயா சாஸு. இப்போ என்ன பண்ணலாம் டக்குன்னு இடம் காலிக்குது ஒரு அடுப்பு. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் பண்ணணும் இல்லை. இப்போ நீங்களாம் நினைப்பீங்கன்னா டெய்லி கடையே வச்சுருக்கிறேன் நான். ஒரு 5-6 கடை வீட்டில் புது கடை வச்சு சும்மா லோல் அடிச்சுன்னு கிடக்குது. இப்போ பாருங்க கடை வேஸ்ட்டேன். ஏன்னா அலுமினியம் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னடா அலுமினியம் எவ்வளோ வைக்கிறான்னு. ஸ்டீல் வந்து அடி பிடிக்கும், அலுமினியம் வந்து இதா அப்படி வச்சு நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள், கையை வச்சு பாருங்கள் பாருங்கள். அவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு 4 முட்டிக்கு. எவ்வளோன்னா ஒரு 2-3 ஸ்பூன் வரும். ஆ பாருங்கள் ஆச்சா. இப்போ நான் உடனே எண்ணெய் தானே இப்போ தானே ஊற்றுனேன். என்னடா இவ்வளோ ஊற்றினோடனே சூடாச்சு நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள் அலுமினியம் டக்குன்னு சூடாகும். ஆ பாரு சவுண்டு, அதுக்கு தான் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணேன். சில பேர் தெரியாது. ஆ பாருங்க போட போட சவுண்ட் பாருங்க. இது வச்சோடனே சூடாகிடும். உங்கள் எதுக்கு தான் பார்த்தீங்களா லைவில் தானே ஓடி நிற்குது. ஏன்னா அதை வச்சு இதில் வச்சு அப்படி போட்டோம். ஆ அதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் என்னது நம்ம ஸ்லோ பண்ணுவோம், அது ஸ்பீடுக்குது. ஒரே ஒரு டவுட் ஆகுது, இங்கே ஒரு ஓடு கிடக்குது உள்ளே. இங்கே பாருங்க கண்ணு தெரியல, ஒன்று கண்டுபிடிச்சோம் பாருங்க. இங்கே பாருங்க அதெல்லாம் உஷாராக பார்த்தீங்கன்னா இது சொல்லணும்னா நூடுல்ஸ் கெட்ட போயிரு. அதில் என்ன பண்ணுறோம், சும்மா இதா பாருங்க சால்ட்டு. உங்களுக்கு ஸ்பூன் அது நிறைய தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். 4 ஸ்பூன் கூட இல்லை, 4 முட்டிங்க போகிறேன். அது அவ இது போகிறேன் அவ்வளோதான் ஆச்சுங்களா. அதுக்கு கொஞ்சோண்டு ஒயிட் பேப்பர் இதை, அவ்வளோதான் ஒயிட் பேப்பர். இப்போ என்ன பண்ணுறோம், அது ஸ்லோ பண்ணிட்டீங்களா இவ்வளோ நேரம் அடி பிடிச்சிங்க பாருங்க. நீ பாடல ஆனில் விட்டுக்கிட்ட அடிச்சு தள்ளாதீங்க இங்கே பாருங்க. ஆ அடி பிடிக்க கூடக்கூடாது. ஆ இப்போ நான் ஸ்பீடு வைக்கிறேன். ஏன்னா தண்ணி இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் பாருங்கள், இன்னும் சூடே ஆகலை. இப்போ வந்து அதுக்குள்ள என்ன ஆகிப்போச்சுனாக்கா முட்டை ஆகிப்போச்சு. உலகத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுங்க, தயவு செய்யாமல் தப்பாக நினைக்காதீங்க. வீட்டில் எமர்ஜென்சியாக ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னா அது முட்டை மட்டும்தான். கோழி எப்படி முட்டை கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியாது. நம்ம முட்டை போட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா சீக்கிரம் ஆகிடும். யாரும் தப்பாக நின்னால கோழி முட்டை வந்து இது முட்டை தான் இதாங்க பாருங்கள். நீ அடிப்பிடிக்கூடாது, தீந்து வாசனை வரும். ஆ இங்கே பாருங்கள் இப்போ பிடிக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பிடிக்கிறதா பாருங்கள். சுலோ பண்ணிட்டேன் பண்ணிடுறோம். ட்ரை ஆகணும், போகணும் போட்டால் நூல்ஸ்கில் வந்து அது அந்த டேஸ்ட் கொடுக்காது. இதெல்லாம் செய்யணும்,
அந்த சரண்டது எல்லாத்தையும் எடுத்துடணும். ஆ ஆயிடுச்சு, இங்கே பாருங்க அந்த சிம்மில் கற்றுனா ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் தண்ணி கொச்சிச்சு நூடுல்ஸு, சவுண்டு படா படா படாந்து, இங்கே பாருங்க. ஆஹா, இந்த சவுண்டு இதில் இதில் மறந்துட்டோம். ஆ நூடுல்ஸ் அதில் போட்டுட்டு என்ன பண்ணுங்க, நிறைய பேர் எண்ணெய் விற்கிற வேலைக்கு என்னத்துக்கடா எண்ணெய் ஊற்றணுவாங்க. இங்கே பாருங்க, இதில் இப்போ எண்ணெய் போடுறேன். எண்ணெய் மாதிரி தெரியுதுங்களா? ம், ஏன் எண்ணெய் போடுறேன்றது ஒரு விஷயம் அப்புறமா சொல்கிறேன். அது போட்டுட்டு அது ஊறணுங்க பாருங்க. இங்கே பாருங்க, உடைக்கூடாது இன்னும், அது சரியாக ஊரலை. அது ஊரலன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்படி குத்தி குத்தி வச்சோம்னா நீட் நீட்டாக சைனீஸ்காரங்க போய் நம்மளால் உரிய முடியாது. அவங்களுக்கு உரிய தேர்தல் நல்லா நீள் நம்ம உரியிறாங்க, நம்மளை வந்து கையால் கூட அள்ளி சாப்பிடலாம். இன்னொன்று, பசங்களுக்கு வந்து இப்போ நம்ம எல்கேஜி யூகேஜி வரைக்கும் தான் ஊட்டி ஆகணும். செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்டாண்டில் போனோம்னா அதுவே உரியுது சேராதாருக்கு மாரி. ம், தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கிறேன். இதே இந்த மாதிரி அந்த தண்ணியில் நம்ம மிதங்கணும், உள்ளே ஊறணும். இங்கே பாருங்க, இந்த லெவலுக்கு தண்ணி வைக்கணும். இன்னும் ரெண்டு அளவுக்கு தண்ணி வைக்கலாம், கேஸ் வேஸ்ட் ஆகும். ஏன் நம்ம கேஸ் வேஸ்ட் பண்ணுவோன்னே, இப்போ கொதிக்கல ஒன்றும் பாருங்கள். இப்போ தான் வந்து போட்டேன் தண்ணி, வந்து இன்னும் இது போட்டோன்னு இது ரெடி ஆகிக்குது, எதுவுமே உடைக்கல. இந்த பாருங்க எவ்வளோ லென்த் வருதுன்னு, போட்ட லென்த் இவ்வளோ தான். இப்படி தான் இருக்கணும். நம்ம சில லேடிஸ்க்கு என்ன பண்ணுவோம், வீட்டில் பசங்களுக்கு சாப்பிட தெரியாதுன்ட்டு நுண்ணுட்டியே அதை உப்புமாவை பண்ணிக்கிறதுன்னா, சூரிய வம்சம் உப்புமாவா இது இட்லி உப்புமாவு, அப்படி பண்ணக்கூடாது. சைனீஸ்கார் கண்டுபிடிச்சுன்னா அவங்க ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டனால என்னென்னா, எது எடுத்தாலும் ஒன்று வரும். இங்கே பாருங்கள், தனித்தனியாக தான் ஒட்டாது, உதடு ஓட்டினால் ஒட்டும் போச்சு, இப்போ நூல்ஸ் ஓட்டாது. இங்கே பாருங்கள், அதுதான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறது. இப்போ இந்த எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோன்றத அப்புறம் சொல்கிறேன் நான். அப்புறம் நல்லா இட்லி வேலை தோசை வேலைன்ற மாதிரிலாம் வேக வைக்கக்கூடாது. ஆகி போச்சுது, நான் கை வைக்கல. பாருங்கள், கை வைக்காது தெரியுது ஆகி போச்சுன்னு. ஆனால் தயவுசெய்து நீங்கள் வந்து கை வச்சு பாருங்கள். கை வச்சுன்னா தண்ணியில் இல்லை, இதை இப்படி எடுத்துட்டு அப்படி அமுக்குங்க பாருங்கள், கட்டாது பாருங்கள், கையில் உங்க பாருங்கள் ஒட்டி நிற்குது, தெரியுதுங்களா? இப்போ வந்து ரெடி ஆச்சு. ஏன்னா செய்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சவனும் கரெக்டாக இருக்கணும். ம், இப்போ இது என்ன பண்ணணுன்னாக்கா, துணி வச்சு எடுக்கலோ சிம்டா வச்சு எடுக்கிறீங்களோ அப்படிங்க பாருங்கள், அப்படி தூக்குறோம், அப்படியே வரோம் குழாக்கிட்ட. இங்கே வந்துக்குள்ளே ஒரு போல் ரெடி பண்ணி வச்சுருங்க பாருங்கள், போல் இங்கே இருக்கட்டும். ம், நீங்கள் கே வச்சு ஊற்றுங்க தயவுசெய்து, ஆவி அடிக்கிட்டு கே விட்டு போனால் கை போயிடும். ம், ஆச்சுங்களா? இங்கே பாருங்கள், குழப்பம் வந்துடுங்க, தண்ணியில் குடிங்க, இதையும் கலத்துங்க. அது என்ன நூல்ஸ் ஒன்று ரெண்டு ஒட்டின்னு இருக்கும், ஆனால் ஒரு சின்ன குஷ்மம் மாதிரி ஒட்டின்னு அது இதில் ஒட்டுங்க பாருங்கள். ஆ, அப்படி போட்டோம். ம், வேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து, எனக்கு வேஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தாலுமே அடிக்க தோன்றும். ம், இது தண்ணியில் கழுவுறோம். இது வந்து தண்ணியில் நல்லா ஃபுல்லாக கோல்ட் வாஷும் கழுவணும். இதே எங்கள் வீட்டுக்கு சேர்த்து என்னடா அந்த எவ்வளோ செய்கிறேன்னு நீங்கள், ரைஸ் வேறு கொஞ்சம் இது இது ஒரு ஜுத்துக்கு அடிச்சுட்டு தான் பண்ணிங்கிறேன். இப்போ வந்து நூல்ஸ் நல்லா தண்ணியில் கழுவிட்டேன், இல்லை ஒன்று கூட ஒட்டலை. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாதுனாக்கா, பாருங்கள் இதில் கொஞ்சம் எண்ணெய் போடணும். போட்டு வச்சுட்டு நீங்கள் எவ்வளோனா இருந்தாலும் அது ஒட்டாது. நான் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன் இப்போ இதில், ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து என்ன அவன் போடல, நம்ம ஏன் போடக்கூடாதுலாம் போடணும். ஆ, இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் கிட்ட வந்திருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஷைனிங் வருதுங்களா? ஷைனிங் வந்து இன்னும் ஊற்றிடலாம், என்னன்ட்டு ஊற்றிட போகிறீங்க. ஆ, அவ்வளோதான் இதுக்கு எண்ணெய். இது வந்து என்னன்னாக்கா, ஒன்று இஸ்தாக்க பாருங்கள், ஒன்று தான் வரணும். இல்லை ஒன்று ஒன்று பார்த்து இசுக்கிற இருங்க. ஆ, இங்கே பாருங்கள், அது மட்டும்தான் வரும். நூல் மாரி வருதுங்களா? இங்கே பாருங்கள், வேறு எதுவும் கூட ஒட்டின்னு வருதா? ஆ, வரக்கூடாது. ஒன்று வயசாக ஒன்று தான் வரணும், பத்து வயசாக பத்து தான் வரணும், அதெல்லாம் எல்லாம் வரணும். ஆ, இது ரெடி. இப்போ இவ்வளோ நூடுல்ஸ்க்கு இதை வேறு எண்ணெய் போட்டுக்கிறேன், முட்டிலேருந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். இதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுன்னு பாருங்கள். இது இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, ஆ, அங்கே பாருங்கள், எண்ணெய் இதை சாய்ச்சி காமிக்கிறேன். ஏன்னா சில பேர் ஸ்பூனு அளவு எவ்வளோ மில்லு எவ்வளோ கிராம்னுவாங்க. இங்கே பாருங்கள், இது பெரிய ஸ்பூனால் மூணு இல்லை நாலு ஸ்பூன் தான் இது எண்ணெய். கடையில் உங்களுக்கு வீடியோவில் நிறையா தெரியும். இங்கே பாருங்கள், பத்த வச்சேன்னா வெயிட்டிங்லாம் எனக்கு பிடிக்காது, வெயிட் பண்ணாலுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்கே பாருங்கள், அது காய்ச்சல் கூட எனக்கு தெரியாது. பாருங்கள், சவுண்டு வீடியோவில் கேட்குதுன்னு அதுவும் தெரியல. ஆ, ஆனால் வெங்காயம் கூட ஒரு வெங்காயத்துக்கு மிச்சம் விடாதீங்க. ம், போட்டுமா?
இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து பிரியாணிக்கு பண்ணுற மாதிரிலாம் ஃபுல் ப்ரௌன்லாம் கிடையாது. ஆ, அடி பிடிக்கூடாது. போட்டவொன்னே எனக்கு என்ன பற்ற வச்சோமா, எண்ணெய் ஊற்றணுமா, டக்குனு அது சவுண்டு கொடுக்கணும், இல்லைன்னா கடாய் ஓடிச்சுடுவோம். நான் அந்த மாதிரி ஆள் ஏன் அவ்வளோ நேரம் சூடாலும் கடாய் தான் திட்டுவேன், கேஸை திட்ட மாட்டேன். ஏன்னா கேஸை பற்ற வச்சோமா, ம் பாருங்க எண்ணெய் ஜாஸ்தி இருக்குதுங்களா, அந்த வெங்காயத்துக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதில் என்ன முட்டிக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன், நூடுல்ஸ்லையும் எண்ணெய் போட்டுக்கோ. ஷைனிங் பாருங்கள் நூடுல்ஸ், அந்த எண்ணெய் முன்னுக்கு பாருங்கள், தெரியுதுங்களா பாருங்கள் கலரு இப்படி இருக்கணும். இப்போ வந்து என்ன விஷயம்னாக்கா, இதில் கேபேஜ் போடணும், கேரட் கட் பண்ணி போடணும், ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும். நம்ம என்ன ஹோட்டலில் சேல் பண்ண வைப்போம், அதுக்கெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு சாப்பிடுத்தானுங்க, அதனால் டேஸ்ட் இருந்தால் போதும். ம், இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது டைம் பார்த்துக்குங்க. இப்போ வந்து இது இவ்வளோ வதக்கிட்டோம், இது வந்து ஆஃப் பாயில் ஆச்சுங்களா. இப்போ இது ஆஃப் பாயில் என்ன பண்ணுங்கோ, இதா அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோ. உடனே இது என்ன பண்ணுறீங்கோ, நூடுல்ஸை கொட்டுறோம். ஏன்னா இதுக்கு வந்து கேபேஜ் போட்டால் தான் இறங்குது, கேரட்டு போட்டால் தான் இறங்குதுலாம் கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுங்க, எந்த வேலை செய்தாலும் வேஸ்டேஜ் மட்டும் பண்ணவே கூடாது. நீங்கள் நாக்கால் நெப்பி எடுக்கீங்களோ கையால் வயசு எடுக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேஸ்டேஜில் போகக்கூடாது. அப்துல் இது திருவள்ளுவர் சொன்னது ஃபுல்லாக முடிச்சுன்னா என்னென்னு தெரியல, பாதியில் விட்டுட்டேன். இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, நூடுல்ஸ் வந்து நம்ம போய் கடையில் வாங்கின்னு வரத்தை விட கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆகட்டும். பாருங்க இப்படி எடுக்கணும், ஒன்று கூட விடக்கூடாது. இது உங்கள் ஒட்டிங்குது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, போய் எனக்கு தெரியுது நல்லா ரெண்டும். ஆ, அது போய் பதிங்கன்னு நினைக்கிறேன். ஆ, அப்படியே தெரிஞ்சுவாங்க. இப்போ வந்து இது ஒன்று கூட இருக்கக்கூடாது. சமையல் செய்யணும் பாருங்க, இங்கே ஒன்று ஒட்டிங்குது பாருங்கள், தெரியுதுங்களா. வேஸ்ட் மட்டும் பண்ணாது தயவுசெய்து சாப்பாட்டுக்கு. அது நான் சொல்கிறேன்னா, ஆ இப்போ இது போட்டேன், இது கதையை சொல்லியிருந்தாக்கா இது அடிபுஷம் இந்தா கொஞ்சம் இது கழிக்கிறேன். இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, சின்ன வயசில் வந்து நாங்கள் ஊரில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். சரி, வெங்காயம் போட்டோம், நூடுல்ஸ் போட்டோம், இதையும் தள்ளிடும், முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். ம், சாப்பாட்டுக்கு இருக்கிற வேல்யூ வந்து சில பேருக்கு எப்படி தெரியுமோ தெரியும், ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் பட்டினாங்க போது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போத்தி ஜென்ரேஷனுக்கு வந்து பசி என்னென்னு தெரியாது. ஏன்னாக்கா அப்போ பீஸா தெரியாது, பர்கர் தெரியாது, சாண்ட்விச் தெரியாது, எனக்கு வந்து எல்லாம் தெரியும். தெரிஞ்சு புரோஜனம் இல்லை. ஏன் அது சொல்ல வரனா, பட்டினாங்கும் போது கூழ் கூட குடிக்கிறதுக்கு ஒப்பு இல்லை. ம், பாருங்க இப்போ அந்த உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன், அதாவது ஸ்பூன் பெருசாக தெரியுது, முக்கால் ஸ்பூன் எடுத்தேன். அது என்ன கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை, அங்கே பாருங்கள். அப்புறமா சாப்பிட்டு நீங்கள் வந்து நீங்கள் தான் போட்டு உப்பு கட்டாக இருந்தான்னு பாருங்கள். வந்து உப்பு போட்டேன், ஆனியன் ஃப்ரை பண்ணேன், நூடுல்ஸ் போட்டேன், எக்கு போட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுங்களாம், இது வந்து காரம் இல்லை, அதில் சைனாக்காரங்க என்ன காரம் சாப்பிடலாம் நம்ம தெரியலங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எடுத்தேன். ம், இப்போ வந்து அஜினாமோட்டா, இந்தியாக்காரங்க வந்து அஜினாமோட்டா சாப்பிடக்கூடாதுன்றாங்க, அதெல்லாம் தப்பு. இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் போதும், ஏன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றதுனால ஒரு ஸ்பூன் இது ஓகே. சும்மா அந்த கலருக்கு தான் ஓட்ட நினச்சின்ட்டு வந்துட்டேன், கேன்டீன் பார்க்கும். ம், இது இந்த காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஆ, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஊற்றிக்கிறேன்னு இதை. ம், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. வேலை மேலே பார்க்கும் வீட்டில் வருது. இப்போ என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து நாக்கில் காரம் போட்டால் பண்ணுவாங்க, நம்மளுக்கு காரம்னா இது என்ன செல்லுன்னு கேணுவாங்க. இதா கொஞ்சம் மிளகாத்தூள், இதை வந்து வந்து நூடுல்ஸ் ரெடி. இங்கே பாருங்கள் நூடுல்ஸ் ரெடின்னுட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னீங்களும் போய் நூடுல்ஸ் பண்ணாதீங்க, அது வந்து மசாலா பிடிக்காது, இது இப்படியே இது பண்ணுறாதீங்க. அத்தை என்ன பண்ணு, அப்படி வைங்க, சவுண்ட் கொடுக்க பாருங்கள். ஏன்னா அதை தண்ணிக்கு நினைச்சுனாக்கா அது வந்து இதாகும். ஆ, சோயா சாஸ் பார்த்தீங்களா எவ்வளோ ஊற்றினேன், தண்ணியில் காமிச்சா அதுக்கு தான் அளவுக்கு தெரியாத ஊற்றிட்டுலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து, ஏன்னா இருந்தால் மன்னிக்கவும். இங்கே பாருங்கள் அந்த மிளகாத்தூள் போட்டதுனால ரெண்டு கலர் ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். என்றைக்குமே பொண்ணு ஒன்று ஆகாதுனால எப்படி ஆகாதுன்னு நான் உங்களாம் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் தினம் வேறு, லேடிஸ் உமன்ஸ் எப்படி பெண்களை பற்றி பேசுகிறேன்னா, பெண்கள் எப்படி இருந்தாலும் அழகாக தான் இருப்பாங்க, பார்க்குற விதம் தான் அழகாக இருக்கும். அவங்க இப்படிக்கிறாங்க அப்படிக்கிறாங்கன்றதுலாம் அதுக்கு இல்லைங்க, மனசார இவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு நினச்சா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. கெட்ட மனசால் பார்த்தாக்கா அது நல்லது கிடையாது. ஏன்னா இது இன்றைக்கி ஏன் அந்த வார்த்தை சொல்கிறோம் அதுவும் நினைக்காதீங்க, பெண்கள் தினதுனால சொல்கிறேன், பெண்கள் யாரும் எனக்கு தப்பாக நினச்சாதீங்க. ம், பாருங்கள் இப்போ அடி பிடிக்குது. ஆ, இங்கே பாருங்கள், ஆ அடி பிடிக்குது. என்னத்துக்கு ஸ்லோ பண்ணுற, ஆஃப் பண்ணிவிடுவோம். ம்,
இப்போ வந்து இந்த போர்க்கல்லைய இந்த அப்படி தள்ளிங்க இங்க பாருங்க அது சோயா சாஸ் போட்டு குடிக்கும் அடியில் சோயா சாஸ் எப்படி கண்டுபிடிச்சது தெரியல தயவு செய்து இந்த சோயா சாஸ் தான் வந்து அடி பிடிக்குது ஆஃப் பண்ணிட்டோமா இந்த பாருங்க எல்லாத்தையும் கிளீனாக சொல்லி எடுத்தோம் அப்புறம் இன்னொரு டைம் கடாய் கவர்த்து நம்ம ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாடல எவனோ செய்தான் கவுனான் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கொடுக்கூடாது ஆ இந்த பாரு எல்லாத்தையும் இங்கே கை எடுத்துணும் நம்மளே இந்த மாதிரி தான் சைனீஸ் கடைக்காரன் என்ன பண்ணான் நூல் செய்யலாம் பிளேட்டில் அள்ளி போட்டு கை கை ஊற்றினா பாரு ம் ரெடி இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு தரேன் சாப்பிட்டு எங்கள் பொண்ணு தான் வைக்க சொன்ன ஏன்னா நான் நூல்ஸ்லாம் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதில்ல ம் பாரு அடிப்பிடிச்சில் மேலே தெரிஞ்சு போடுங்க ஏன்னா அடி பிடிக்கிற அளவில் ஆஃப் பண்ணிடணும் ம் இப்போ அந்த அடிப்பிடிச்சி தெரியக்கூடிய கெஸ்ட்டு வந்தால் கொடுத்தா கூட ம் கும்பலில் கோந்தா கோந்தான்ற மாதிரி இதை கழுவி விட்டணும் ம் இப்போ எங்கள் பொண்ணுக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஒரு ஸ்பூனு அது சாப்பிட்டு உப்பு கட்டாதுன்னு அர்த்தம் நான் எதுலையும் எதுலையும் செக் பண்ண மாட்டேன் ம் இவ்வளோ தான் எடுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இது கேவலம் எடுத்து பாருங்கள் ஏன் அது காமிக்கிறேன்னா ஒரு ஸ்பூனுக்கு உடச்சிட்டு அப்படி எல்லாம் உள்ளே வராது உடிக்காத செய்கிறது தான் நூடுல்ஸு இப்போ எங்கள் பொண்ணுகிட்ட கொடுக்க போகிறேன் அது சாப்பிட்டு சொல்லும் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னா அதான் ரிசல்ட் கொடுங்க இப்போ எங்கள் பொண்ணு வந்து சொன்னிச்சு நீ சாப்பிட்டு சொல்லுப்பா அப்படின்னு நான்லாம் உப்பு எப்பவுமே செக் பண்ண மாட்டேன் தயவு செய்து நீங்கள் வந்து வீட்டில் இது செய்யுங்க இப்போ உங்கள் எதுக்கும் சேர்த்து தான் அதுக்கு மேலே நான் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கல இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் கொடுங்க இப்போ நிறைய பேர் லைக் கொடுத்துங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இப்போ என்னென்னா இதில் கேபேஜ் போடணும் கேரட்டு போடணும் ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும் இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு மூணு ஐட்டம் ஒதுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தானே இப்போ உங்கள் பசங்களுக்கு டெய்லி ஒயிட் ரைஸ் கொடுத்தா நானும் என்னம்மா இது ரைஸை கொடுக்குறேன் பலவசை என்னம்மா இது பலவணும் கீ ரைஸ் கொடுத்தா என்னம்மா இது கீ ரைஸ்னும் இப்போத்தி ஜென்ரேஷன் பசங்களுக்கு என்னன்னாக்கா நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு ஒரு பீஸா ஒரு சாண்ட்விச் ஒரு பர்கரு அப்படி ஆனால் பர்கர் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருக்குது நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கும் ஒரு டைம் இருக்குது காலையில் எழுந்து நூடுல்ஸ் சாப்பிட முடியாது பெரும்பாலும் வீட்டுங்களை என்ன பண்ணுவாங்க நூடுல்ஸை பண்ணி மதியானத்துக்கு கொடுத்தனுப்புவாங்க சைனீஸ்காரை கண்டுபிடிச்சிங்கன்னா சேது ஒன்று சாப்பிட்ற மாரி நீங்கள் என்ன பண்ணி காலையில் எழுந்துச்சி நூடுல்ஸை பண்ணி மதியானத்துக்கு லன்ச்சுக்கு அங்கே டேஸ்ட் வந்து மாறிடும் பசங்க என்ன பண்ணுதுனா அழகாக கொண்டு போய் எங்கள் டஸ்ட்பின்க்கு இது தேடின் போகிறதுக்கு கஷ்டமாகுதுன்ட்டு எங்கன்னா ஒரு மூலையில் இடம் காலியாகிறத கொட்டிவிட்டு வீட்டுக்கு பசினியாக பட்டினியாக போகுது அதனால் எந்த டைமுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு வளர்க்குறது தான் நம்மளுடைய கடமை இப்போ சூப்பராக இது நூடுல்ஸு இதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது ஒரு பெப்பரு சால்ட்டு சோயா சாஸு அஜினா மோட்டா கொஞ்சம் சில்லி பவுடர் நம்மளுக்கு ஏன்னா இந்தியாக்கார நாக்கெல்லாம் வந்து காரஞ்சாரமாக சாப்பிடும் அது இந்தியாக்காரில் வந்து ஆந்திராக்காரங்களுக்கு காரம் வேறன்றாங்க ஏன்னா ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப காரம் கேரளாக்கார காரம் தமிழ்நாட்டுக்காரு காரம் ஆனால் ஆந்திராக்காரங்களுக்கு தான் என்ன காரம் ஜாஸ்தின்னு எனக்கு தெரியல இதில் எந்த நாட்டுக்காருக்கு காரமோ அது நம்மளுக்கு தேவையில்ல நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவை அவ்வளோ போட்டு சாப்பிடுங்க இதுதான் உண்மையான வார்த்தை எல்லாருக்கும் வணக்கம் முடிச்சிடறேன் இதோட அப்புறமா நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது இன்றைக்கும் என்னை தயவுசெய்து மறந்துடாதீங்க தேங்க்யூ.